ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு கெட் ரெடி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து மாம் டு பி ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க இங்கே தெரிஞ்சவங்க. ஸோ அங்கே தான் போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஒரு யூகேல ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம். கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு கோயில், லக்ஷ்மி நாராயணன் கோயிலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கும் எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போயிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து மாம் டு பி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, வளைகாப்பு வைக்கிறாங்க 7 மாதம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து யூகேயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸில் பேபி ரிவீல் பண்ணிடுவாங்க, என்ன ஜென்ரல் ரிவீல் பண்ணிடுவாங்க, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தமிழ் இந்தியன்ஸ்னால 7th மந்தில் பார்த்திங்கன்னா பேபி ஷவர் வைக்கிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட் டைம் யூகேயில் ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து டெம்பிளில். ஸோ அதனால் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ 5:30 to 7:30 தான் டைமிங் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு 6:00 அங்கே இருக்க மாதிரி போகலான்னு சொல்லிட்டு. வீட்டிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்தியாவுக்கு மதர் கேர் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து லோஷன் இருக்கும். ஸோ லோ பாடி லோஷன்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா மதர் கேர் பவுடர் யூஸ் பண்ணி அவளுக்கு சிம்பிளான மேக்கப். ப்ளஸ் அவள் வந்து மை வந்து நான் வந்து கண்ணுக்கெல்லாம் வச்சு விட்றதுனால கண்ணுக்கு மையெல்லாம் கேட்பாள். ஸோ அவளுக்கு வந்து ஃபுல்லாக மேக்கப் பண்ணி ஃபஸ்ட்டு அவளை ரெடி பண்ணால் தான் நம்ம மேக்கப் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு அவளுக்கு லோஷன்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன் ஒரு 4:00. அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகவே இல்லை, ஈரமாக தான் இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் காயறக்கு ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகுது. மார்னிங்கே குளித்தோம்னா ஈவினிங் நல்லா ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஹேர்ஸ்டைல் போடலான்னு தெரில. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு பனானா கிளிப் எடுத்து சிம்பிளாக ஒரு ஹேர்ஸ்டைல் போட்டேன். அண்ட் ஒயிட் குர்த்தி வந்து நான் ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன். ஸோ வந்து ஃபங்க்ஷன் போகிறோம், அதனால குர்த்தி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு குர்த்திட்டு போட்டேன். என்ன தான் குர்த்தி போட்டிருந்தாலுமே நம்ம வந்து வின்டர் கோட் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஜீன் அண்ட் ஒயிட் குர்த்தி போட்டுக்கிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறேன். ஊரில் இருக்கும்போது நான் பவுடர் கூட யூஸ் பண்ணுறது மாட்டேன், எப்பயாவது ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வின்டராக இருக்கனால வின்டர் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக லிப் பாம், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து மை வச்சுப்பேன். மை கண்ணுக்கு காஜல் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னோடய மேக்கப் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ மேக்கப்லாம் பண்ணிவிட்டு இனியாக ரெடி பண்ணிவிட்டு ஷூ இப்போ வெளியே போகிறோம்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ஸ்லிப்பர் போட்டால் போதும். இங்கே வந்து போட்டுட்டு வின்டர் கோட் போடணும். ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்குது. அப்புறம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து மில்க்கு, வாட்ரு, ஸ்நாக்ஸ் அதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ப்ளஸ் அது இல்லாமல் 1 set of diaper, 1 set of dress அண்ட் 1 set of towels வந்து அவளுக்கு எப்பயுமே பேக்கில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ இதுதான் எங்களோட கெட் ரெடி விலாக்.
ஸோ ஃபைனலாக வந்து நியர்பை வந்துட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் இருந்து டெம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ வந்துட்டோம் இதே லக்ஷ்மி நாராயண் இந்து டெம்பிள். ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பேபி ஷவருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம ஊரில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாமே போய் உட்காந்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6:00 நாங்கள் போயிட்டோம். 5:30 to 7:30 தான் வந்து டைமிங் சொல்லியிருந்தாங்க. அண்ட் 7:30 ஆயிடுச்சு, எல்லாமே செஞ்சு முடிக்க 8:00 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஊர் மாதிரியே போச்சா என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஃபுட்லாம் எப்படி வச்சாங்க, இல்லை பிரிட்டிஷ் டிஷ்ஷா இல்லை நம்ம ஊர் டிஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.